ஆனந்தம் கொள்ளுவேன் அவரையே நாம் பாடும் நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்னை தேற்றினாயிருள் என்னை வந்து கூழ்ந்து கொள்கையில் தேவனவத்தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். பாதை நோயும் வந்தபோது நீங்கள் கேட்டார், பாதத்தை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். பாதை நோயும் வந்தபோது நீங்கள் கேட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்தம் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் எனக்கு இருமல் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உடல் கொஞ்சம் சுகவீனமாக தான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு சுகவீனத்தையும் ஒரு மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் இந்த வெதர், இந்த பேட் வெதர்,
இப்பொழுது ஏற்பட்டுக்கூடிய இந்த காற்று, இந்த மழை, இந்த சீதோஷண மாற்றம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அண்டத்தில் என்ன நிகழுதோ அந்த மாற்றங்கள் நம்ம பிண்டத்தில் நம்ம உடம்புலையும் ஏற்படும் அப்படின்னு அவர்கள் சொல்லுவது உண்டு. ஆமாம், தேவன் இந்த உலகத்தை பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டித்திருக்கிறார். அது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பூதங்கள் உருகி போகும், ஆகாயம், பூமி, காற்று, அக்னி என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வாயு, அதான் அந்த காற்று சொல்கிறோமா இல்லையா, இவைகள் எல்லாமே பூதங்கள் உருகி போகும்னு சொல்லுங்க. அதே இந்த பூதங்களை வைத்து தான் நம்ம உடம்பும் செய்யப்பட்டிருக்கு. நம்மளோட உடம்பு பூமியின் மண்ணினாலேயும் காஸ்மிக் லைட்னாலேயும் தேவன் அதை வந்து அதை அவர் வந்து அந்த தனிமங்களையும் சேர்மங்களையும் வைத்து நம்மை சேர்த்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய சரீரம் அப்படி தான் செய்யப்பட்டிருக்கு. சிருஷ்டிப்புங்கிறது தேவன் உலக தோற்றத்து முன்பதாகவே நம்ம சிருஷ்டித்து அவரோடு கூட வச்சிருக்கிறார். எப்போ சிருஷ்டிச்சார் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் நமக்கு சொல்லப்படலை. பாதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான் சொல்லப்பட்டிருக்கு, தவிர எந்தெந்த நாளில் என்னென்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவர் வந்து சொல்லியிருந்தாலும் அதில் நிறைய ரகசியங்களை மறைச்சி வச்சிருக்கிறார் தேவன். ஆமாம், அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியவைகளெல்லாம் வெளிப்படுத்தி விடுவார், நம்ம சந்தோஷமாக இருப்போம். நாம் இந்த உலகத்தில் இருக்க போகிறது ரொம்ப கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் நமக்குள்ளே ஏன் இந்த போட்டி, இந்த பொறாமை, இந்த சண்டைகள், சச்சரவுகள், ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் நமக்குள்ளே வந்து நிறைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரணும். நாம் வந்து மற்றவர்களோடு போட்டி போடுவதோ, மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவதோ, எரிச்சல் படுவதோ, மற்றவர்களுக்கு மேலாக நம்மளை கொண்டு போய் வைக்கிறதோ, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து விரும்ப மாட்டார். அவர் தீமையோடு எதிர்த்து நிற்க வேணாம்னு சொல்லிட்டார். ஒரு கண்ணத்தில் அடித்தா மறுகணத்தை காண்பிக்கின்னு சொல்கிறதனுடைய ரகசியம் தான் அப்படி சொன்ன தேவன். அதே சமயத்தில் தேவாலயத்தில் போய் எல்லாரையும் சாட்டை உண்டு பண்ணி அடித்தார். அதுவும் இதுவும் எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி வரும் பொழுது நம்முடைய நலம் என்று வரும்பொழுது விட்டு கொடுக்க சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பொது நலம், தெய்வீக காரியங்கள் அப்படிங்கும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவல் டிவைன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டிவைன் இன்ட்ரெஸ்ட்னு வரும்பொழுது அந்த உரிமையை அவர் விட்டு கொடுக்க அவர் வந்து விரும்பலை. அவருடைய வீடு ஜெப வீடாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் அந்த ஜெப வீடு கல்லர் குகையாகிவிட்டது. தேவனை தேடக்கூடிய அந்த இடம் கல்லர் குகையாகிட்டு அது அவரால் பொறுத்துக்க முடியாது. அந்த நேரத்தில் அவர் சாட்டை எடுக்க தான் செய்கிறார். எல்லாத்துலேயும் அன்பாக இருக்கணும்னு நான் போதிக்கிறேன்னா, சில அநேக சமயங்களில் நான் வந்து உங்கள்ட்ட கடுமையாக கண்டிப்பாக காமிக்கிறவனாக இருக்கேன். நாம் வந்து வேத நெறிகளை, வேத நெறி அதாவது தேவ ஒழுங்குகளை நாம் சற்று அதில் குறைவுபடும் பொழுது கொஞ்சம் கடிந்து கொள்ளுதல் வரதான் செய்யுது. அப்போ நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் கடிந்து கொள்கிற மனுஷனை நேசிக்கிறார் என்றும் அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். அது அவருடைய பிள்ளைகளை தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, வந்து சிக்ஷிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. கடிந்து கொள்கிறான்றிருக்கு. ஏனென்றால் நாம் கடிந்து கொள்ளப்படாவிட்டால் வேசை பிள்ளைகளாக இருப்போம். நாம் அறிவுறுத்தப்படுவதற்காகவே அவருடைய செய்தியை கேட்க இந்த மாலை வேளையில் வரும். இந்த சனிக்கிழமை ஒரு நாள் நம்ம கேட்குற செய்தி வந்து இந்த வாரம் முழுதும் நமக்கு வந்து நம்ம தியானித்தோமானால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் நல்லபடியாக இருக்கும். ஆமாம், ஜனங்களாகி நம்ம இயற்கையிலேயே நம்ம உடம்புல புத்தியினை ஒட்டி கொண்டிருக்கு. நான் கண்டிக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து சரியான விதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தவறான அதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து பலன் அளிக்காது. ஆமாம், பாஸ்டர் சரியாக தானே சொல்கிறாரு, ஊழியக்காரர் சரியாக தானே சொல்கிறாரு. ஆமாம், அப்படிங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக அறிஞ்சிருந்தீங்கன்னா அதை பகுத்தறியக்கூடிய அதை வந்து நீங்கள் வந்து சோதித்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஞான இந்திரியங்களை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நல்லத்துக்கு தானே சொல்லப்படியது உட்கார்ந்து யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்ல புலப்படும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சிறு பிள்ளைத்தனமாக இருந்தோம் என்றால் புரியாது. நம்ம வயது வந்தவர்களாக காணப்பட வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் நாம் வயது வந்தவர்களாக காணப்பட வேண்டும். தமிழில் சொல்லும் பொழுது அது வந்து புருஷர்களாக இருங்கள் இருக்கு. புருஷர்கள் என்றால் என்னன்னா, குழந்தை பருவத்தை தாண்டி அடுத்த பருவத்துக்கு வாங்க அப்படிங்கிறாரு. குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த பருவத்துக்கு வாங்க அப்படின்னு தான் தேவன் நம்மை வந்து அறிவுறுத்துறார். குழந்தை பருவத்தை விட்டு, ஆமாம், அதே போல் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் குழந்தையை போல தாழ்த்தணுங்கிறாரு. அப்போ ரெண்டு குணாதிசயங்கள் அங்கே இருக்குது. ஒன்று குழந்தை போன்று, இன்னொன்று குழந்தைத்தனம். இந்த குழந்தைத்தனம் என்பது முட்டாள்தனம். ஆமாம், சின்ன பிள்ளைங்க தான், தனக்கு அது வேணும் இது வேணும்னு எடுத்து வச்சுக்கோங்க. தனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, சுயநலமாக இருக்குங்க. ஆனால் குழந்தை உள்ளம் இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கபடி சூது எல்லாமே இருக்குங்க. ஆமாம், அப்போ குழந்தைங்களுக்குள்ளே கபடி சூது இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது, அப்படி சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்காது. அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் வந்து சில விஷயத்தை அப்படி நம்பிடும். அதே போல் தான் நம்ம பரலோகத்துக்கு அடுத்தவைகள் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது நீங்கள் அதை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஊழியக்காரருக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி உண்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டு தூரமாய் போனார்கள். இப்போ உங்கள் ஊழியக்காரர்னு ஒருத்தர் மில்டன் கூட என்னை சரியாக புரிஞ்சிக்காதனால தான் வாழ்க்கையில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இதை சொல்லும் பொழுது அவருடைய மகளாகிய உனக்கும், ஜெயா உனக்கும், அவங்க அவருடைய மனைவியாக உங்கள் அம்மாவுக்கும் வருத்தம் வரதான் செய்யும். என்னடா குறை சொல்கிறாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் அப்பாட்டையும், அதாவது உங்கள் அம்மா உங்கள் கணவர்ட்டையும் சண்டை போடும்பொழுது நீங்கள் சண்டை போட்டிருப்பீர்கள். அப்போ வந்து அப்பா உங்களுக்கு வந்து என்னவா இருப்பாங்க, தவறு செய்கிறதாக தோணியிருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே போல தான் எனக்கும் இருக்கும் இல்லையா. அப்போ மில்டன் வந்து போதுமான அளவு பக்குவம் இல்லாமல் அவர் வந்து ஒரு சபையை நடத்த ஆரம்பித்ததுனால தான் இவ்வளோ குழப்பங்கள் இருந்தது. எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு போயிட்டார் மனுஷன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து அவர் இன்னும் சரியாக சத்தியத்தை பொறுமையாக அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் வரல. அந்த பக்குவங்கிறது அவ்வளோ எளிதாக வராது. வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்தா தான் வர முடியும். நான் எவ்வளவோ சொல்லியிருந்தேன், வந்து சகோதரனே, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களை போல நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு, ரட்சிக்கப்படாத மனுஷர்களோடு நம்ம சேர்ந்துக்கிட்டு தேவனை அவிசுவாசித்ததுனால அவர் உலக பிரகாரமான நிறைய காரியங்களில் அகப்பட்டுக்கிட்டதை பார்க்குறோம். ஆமாம், முதலாவது மனுஷர்கிட்டேருந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷர்கள் அதை செய்வாங்க, சொந்த பந்தங்களோ, சொந்த தாய் தகப்பனோ இல்லாவிட்டால் நாம் திருமணமான இடத்துலேருந்து கொடுப்பார்களோ என்று நம்ம எதையும் நினைக்கக்கூடாது. யாருமே நம்ம நம்பவும் கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அதெல்லாம் நான் வந்து அவருக்கு எவ்வளோ அறிவுரை நான் சொன்னேன், அதெல்லாம் அவர் கேட்கல. அதனால் வந்து சேராத சேர்மானங்கள்லாம் வந்து அங்கே நிறைய அலசடிகள்லாம் பட்டு, அதன் பிற்பாடு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் திருப்பி அடைவது போல் ஒரு சூழல் வந்து, இதெல்லாம் அவர் நிறைய பொருட்களை வந்து இந்த வீடு கட்டினது, மற்ற காரியங்கள், இந்த மில்லை மீட்டது, எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான விதத்தில் செய்யப்படலை. தேவனுக்குள்ளாக சவிச்சு செய்யப்படலை. கொடியானது, செடியானது கொடியில் நெளிச்சிருக்கணும். இந்த சபையில் அவர் நெளிச்சி இல்லாததுனால அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து தன்னையும் தவறாக வழிநடத்தி அந்த சபையும் ரொம்ப தவறாக வழிநடத்திட்டார். அதான் அங்கே பிரச்சனையே. ஆனால் அந்த ஜனங்களாகிய உங்களுக்கு அது புரியாது. அவர் சொல்வது வந்து என்னென்ன பக்குவப்பட்ட ஒரு சத்தியம் அல்ல. ஆமாம், அது ஒரு ஸ்தாபனம், ஒரு ஸ்தாபனம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு வில்லியம் மரியன் பிரென்ஹாம்னுடைய புஸ்தகத்தை படிக்கிற எல்லாருமே ஸ்தாபன நிலைமைக்கு போய்விட்டார்கள். அதாவது அவர்களெல்லாம் வந்து விழுந்து போய் போன நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது தெரியல. தங்களை அனலாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு வில்லியம் மரியன் பிரென்ஹாம் செய்தியை படித்தவர்கள் மத்திய 5 புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்து சொன்ன அந்த மலை பிரசங்கம் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த மலையிலே தேவன் அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார்னா அந்த மலை தான் இந்த மலை. இந்த கடைசி காலத்தில் அந்த திறக்கப்பட்ட புஸ்தகமே இதுதான். இந்த சுபாவங்கள் இல்லாவிட்டால் இந்த எளிமையும் துயரமும் சாந்த குணமும் இந்த
இந்த மத்தேயு 5 நாம் சரியாக சரிவர நமக்கு கடைபிடித்தாலே போதும். கடைபிடிப்பது என்பது என்ன? கடைபிடிக்க நாம் அனுமதித்தால் போதும். நம்மால் கடைபிடிக்க முடியாது மத்தேயு 5, ஆனால் அது உண்மை என்றும் அது சத்தியம் என்றும் நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். எளிமை, துயரம், சாந்தம் இதெல்லாம் நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தாலே அது நமக்குள் வந்துவிடும். நீ ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் என்று நீ விசுவாசித்தாலே போதும், உன்ட்ட சுயநலமே இருக்காது, உன்ட்ட சுயநலமே வராது. நம்ம வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பத்திரமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வந்து அது வந்து தேவன் வந்து அதை அருவறுக்கிறார். அது அங்கே சுயநலம், சுயநலத்தை போக்குவதற்கு தான் மத்தேயு 5 சொல்றார் தேவன். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து இந்த என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் இல்லை என்பதை எல்லாருமே மறந்து போறோம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வரணுங்கிறார். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண யுத்தம் அல்ல, கடுமையான யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக மகா யுத்தங்களை விட பெரிய கொடிய யுத்தமாக இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா வாரை, இஸ்ரேல் ஹமாஸ் வார், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா வார், இஸ்ரேல் ஈரான் வார். பாருங்க, இஸ்ரேல் 3 நாடுகளுக்கு ஈடு கொடுத்து இன்னும் கீழே இருக்கிற ஹவுதிகளுக்கும், ஏமன் நாட்டு ஹவுதிகளுக்கும் இடம் இது பண்ணவும், மற்றும் உலக அரசியலில் பல காரியங்களை அவங்க சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த யுத்தத்தை விட நாம இப்ப செய்யற யுத்தம் அதிக கொடிய யுத்தமாக இருக்கிறது. அந்த யுத்தத்துல நிறைய பேர் நம்ம இழந்து போயிருக்கோம். ஆமா, அந்த யுத்தத்துல தோற்றுதான் வந்து இன்னைக்கு இந்த சகோதரர்கள் இறந்து போயிருக்காங்க. மதர ரவிச்சந்திரன், மில்டன், இந்த யுத்தத்துல அவங்க தோற்று இருக்கிறாங்க. அந்த யுத்தத்துல நிக்க முடியல அவங்களால. அந்த உண்மையான செய்தி சத்தியத்துக்கு சாட்சியா அவங்களா இருக்க முடியல. அப்படி இருந்திருப்பார்கள் என்றால் இந்த ஊழியக்காரனுடைய ஐக்கியத்தை அவங்க வந்து தவிர்த்திருக்க மாட்டாங்க. அதன் பிற்பாடு அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுமே கூட பேசுவது ஒன்று, செய்கை ஒன்று என்று ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு தான் இவங்க ரெண்டு பேரை சொல்றாங்க. இன்னும் அநேகர் வந்து தங்களை இழந்து போன நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லலைண்ணா. ஆனால் அந்த உன்னதமான மனவாட்டியினுடைய ஸ்தானத்தை அடைவது எவ்வளவு கடினம் என்பதுக்காக நான் சொல்கிறேன். அந்த யுத்தம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீராப்பு காமிக்கிறதுனால, கோபம் கொள்றதுனால, இந்த செய்தியை கேட்டு நம்ம கோபம் கொள்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அன்பானவர்களே. இப்போ பாருங்கள், நம்ம வேத வாக்கியங்களுக்கு நேராக வருவோம். இந்த நாட்களில் வேத வாக்கியங்களுக்கு நேராக நம்ம வரும்போது இன்னைக்கு என்ன சொல்லுது வேத வாக்கியங்கள்? ஒன்று தீமோத்தி 6:19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிச்சமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்லி தீமோத்தியைக்கு சொல்றார். சரி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க, ஒரு ஆதாரம் தேவைப்படுகிறது. ஆதாரம் என்றால் அஸ்திபாரம் என்று அர்த்தம், பேஸ்மெண்ட். ஒரு ஆதாரத்தில் தான் மனுஷர்கள், நாம் இந்த பூமியை ஆதாரமாக வைத்து நாம் நடக்கிறோம். ஒரு விளை நிலம், அது வந்து பயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மறைந்து கெடுக்கக்கூடிய இந்த மண்ணை, இந்த மண்ணானது பலவிதமான சத்துக்களை உடையதாக இருக்கிறது. ஆமாம், அது பொட்டாஷ், அது அயன், அது வந்து இன்னும் வந்து அது இன்னும் வந்து எல்லா வகையான கால்சியம், பாஸ்பரஸ், எல்லா விதமான சத்துக்களையும் இந்த பூமி தனக்குள் கொண்டிருக்கிறது. இது உயிர் கிரகம். இந்த பூமியானது ஒரு உயிர் கிரகம். அது உயிருள்ள ஒரு உருண்டை, அது வெறும் உருண்டை கிடையாது. இட்ஸ் என்ன சொல்கிறது, லிவிங் எர்த், லிவிங் பிளானட். மற்ற பிளானட்ல இந்த மாதிரி லிவிங் கிரியேச்சர்ஸ் இருக்கா தெரியாது. இந்த ஸ்தூல சரீரத்தில் உள்ள நாம் இந்த பூமியில் இந்த வெஜிடேஷன், இந்த கிரீனரி இப்படியாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு உயிர் கிரகம். ஆகவே இந்த நிலத்தில் அவ்வளோ உயிரிகள் இருக்கிறது. நிறைய விதமான வந்து கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் அதில் இருக்கிறது.
பாக்டீரியாக்கள், ஆமாம் நிறைய விதமான பாக்டீரியாக்கள் வந்து இருக்கு, நுண்ணுயிரிகள், மைக்ரோபயாலஜிஸ், மைக்ரோ பீயிங்ஸ், மைக்ரோ பயாலஜிக்கல் இல்லை பயோ பீயிங்ஸ் எல்லாம் அதில் இருக்கு இந்த பூமியில். அந்த உயிர் சத்துக்களாக அது இருந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியிலே. இவைகள் காணப்படுகிறது அன்பானவர்களே. இந்த பூமியானது அதிலிருந்து தான் இந்த வெஜிடேஷன் வருது. அந்த வெஜிடேஷனை சாப்பிட்டு தான் மனுஷனும் மிருகங்களும் வாழ்கிறார்கள். மிருகங்கள் அந்த ஆடு மாடுகளையும் மனுஷன் அடித்து அந்த வெஜிடேஷனை வேறு விதமாகவும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த பூமி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ ஆதாரம் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. நமக்கு ஒரு ஆதாரம் தேவை, நமக்கு ஒரு ஆதாரம் தேவை அன்பானவர்களே. அப்போ ஆதாரமாக நாம் எதை கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஆதாரமாக இருப்பது மத்தேயு 5 தான். சரி, நாம் இந்த வசனத்தை மட்டும் எடுப்போமா, இன்னும் வேறு வசனங்களுக்குள்ளாக நம்ம போக போகிறோம்னா பாரு, வேறு வசனங்களுக்குள்ளாகவே நம்ம போவோம். இப்போ பாருங்க, சங்கீதம் 45 எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மணவாட்டி ஒரு சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அருமையாக அதில் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளாக தான் நம்ம போகணும். ஏசாயா சங்கீதம் 45 நினைக்கிறேன். ஆமாம், 45 தான். ஆமாம், பத்தாவது வசனத்தில், குமாரத்தியே கேள். இந்த குமாரத்தி யார்? அதுதான் தேவனுடைய மனவாட்டி. குமாரத்தியே கேள். இப்போ அவள் வந்து ஒரு யுவராணியாக இருக்கா. ஹேர் கேன் ஓ டாட்டர் அண்ட் கன்சிடர் த அண்ட் இன்க்ளைன் தைன் ஏர், அதாவது உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் செவியை உன்னுடைய கர்வத்திலே இருக்காதேங்கிறாரு. உன்னுடைய செவியை சாய், தாழ்த்து, உன்னுடைய சொந்த சிந்தனையில் இருக்காதேங்கிறாரு. குமாரத்தியேன் பார்த்து சபையை பார்த்து சொல்கிறார், இப்போ நீ சபையாக இருப்பாய் என்றால், நீ தேவனுடைய சபையாக இருப்பாய் என்றால் அந்த குமாரத்தி என்பது நீ தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ ஒரு மனவாட்டி சபை என்று வாயினாலே சொல்லுவாய் என்றால், மனவாட்டி சபை என்று உன்னை நீ அழைப்பா என்றால், நீ இப்பொழுது இந்த வசனத்தை சிந்திக்க வேண்டும். சிந்தித்துக்கொள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அப்போ எதை சிந்திக்க சொல்கிறாரு? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறக்க சொல்லுகிறார். குமாரத்தியை பார்த்து, தகப்பன் தான் செல்லமாக வளர்ப்பாங்க, தாய் சீராட்டி வளர்ப்பாங்க, உன் ஜனம், ஆமாம், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்ங்கிறார். அப்போ மறக்கவில்லை என்றால் ராஜா நம்முடைய அழகில் பிரியப்பட மாட்டார் என்பது ஊர்ஜிதமாகுது அல்லவா? அது வந்து ஆப்வியஸ் இல்லையா? இட்ஸ் ஆப்வியஸ், ஊர்ஜிதமாக, ஆமாம், அது வந்து என்ன ஆகிறது, நமக்கு அது ஊர்ஜிதமாகுது, அது வந்து நமக்கு தெல்ல தெளிவாகுது. அதாவது உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டு, இதை எப்படி நம்ம அர்த்தம் கொள்வது? சரி, உன் ஜனம், உன் தகப்பன் வீடு, இதை வந்து லிட்ரலாகவே எடுத்துப்போம், எழுத்தின்படியே எடுத்துப்போம். இப்போ உங்களுடைய ஜனம் என்ன? இப்பொழுது உங்களுடைய ஜனம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புகுந்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உன் தகப்பன் வீடு யார்? நம்ம கூட பிறந்தவங்க அம்மா, தகப்பன், இவங்களாம் அவங்க உயிரோடு இருக்காங்க இல்லை, அது 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 அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பிறந்து பொருந்தும். இந்த வசனத்தை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? சரி, அப்படியாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஜனத்தை மறந்து விட வேண்டும். நம் பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் மறக்கணும்னு தேவனே சொல்கிறார். பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தகப்பனை, தாயை, சகோதரர்களை, பிள்ளைகளை, மனைவியை, எருதை, வீட்டை, சகலத்தையும் வெறுக்கணும்னு சொல்லுவதற்கு இது ஒப்பாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த உலக வாழ்க்கையே தேவன் மறக்க நமக்கு வந்து கட்டளை இடுகிறார். இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்ய, நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு நிறைய கணக்கு போடுறோம். கணவர் இருக்கிறாரு, கணவரோட தம்பி வராங்க, இல்லை கணவருடைய அக்கா வராங்க,
நான் நேரடியாக தான் சொல்கிறேன், நான் வந்து மறைச்சே எதுவும் பேசலை, நான் நேரடியாக தான் பேசுகிறேன். வராங்க இவங்களெல்லாம் நம்ம மறந்துடணும், இவங்களால் ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாதுங்கிறாரு. இவங்களோட நம்ம சேர்ந்துக்கிட்டு நம்ம ஒன்றும் நம்ம அவங்க வீட்டுக்கு வந்தால் துரத்தி விடலாம் நான் சொல்லலை, ஏதோ வராங்க வந்துட்டு போட்டோம், ஒரு நாள் வந்து இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நாம் அவங்களோட நமக்கு ஃபுல் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, அவங்கள மறக்கணும். அது மாயை, அவங்க வீட்டில் வந்து காலை வைக்கும் போதே அது மாயை. இதோ என்னுடைய கணவருடைய அக்காள் வருகிறாள், அவள் ஒரு மாயை, அவள் ஒரு பொய், அவள் ஒரு அகங்காரி, அவளோட ஆத்மா அவளுக்குள் செம்மையானதல்ல அப்படின்னு நீ உன் மனசில் நீ சொல்லணும். புரியுதா? அவங்களோட நம்ம கெட்டு போகக்கூடாது. அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருந்தால் என்ன? என்னுடைய கணவருடைய அப்பா அம்மா எல்லாமே வேதத்தை படித்தவர்கள், அது ஒரு மாயை, அது ஒரு பொய். அவர்கள் எல்லாருமே ஒரு இடத்தில் கூடுவார்கள், அது ஒரு மாயை, அது ஒரு பொய், அது ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கும் போது ஆமாம் அது ஒரு பொய். அது வந்து நம்ம 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 வந்து அதை நம்ம வந்து பெருசாகவே நம்ம இருதயத்தில் நினைக்கவே கூடாது. அதை ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வெளிப்படை இவ்வளோ வெளிப்படையால யாரும் பேச மாட்டாங்க. நான் வெளிப்படையாக பேசுகிறதுனால தான் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க. மதுரை ரவிச்சந்திரனுக்கு இப்படி தான் சொல்லுவேன், மில்டனுக்கும் இப்படி தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை பிரதர், எல்லாவற்றையும் வெறுத்தா தான் ஊழியம் செய்யணும், இல்லாட்டி ஊழியம் செய்யாதீங்க. பேசாமல் அமைதியாக இருந்து மில்லை பார்த்துக்கோங்க, மில்லை அவர்களுடைய வருமானத்தை வந்து நிதானமாக செலவழிங்க, அதை கொஞ்சம் சேர்த்து வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஏன் மற்றவங்களாம் அங்கே மில்லை நடத்தலையா? அதாவது என்னென்ன அதெல்லாம் அவருக்கு தெரியல. மற்றவங்களை பார்க்கக்கூடாது, இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க போகக்கூடாது. அப்போ நம்ம ஆலோசனையை கேட்க நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஊழியக்காரனை போல சகலத்தையும் அறிந்தவன் எவனுமே இல்லைங்கிறது யாருக்கும் தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரியாது போல இருப்பேன், ஆனால் நான் பைத்தியக்காரனை போல இருப்பேன். ஆனால் உங்களுடைய எல்லாருடைய ஞானத்தை விட என்னுடைய பைத்தியம் என்னப்படுவது அது மகா ஞானமாக இருக்கிறது. உங்களுடைய பலத்தை விட என்னுடைய பலவீனம் அதிக பலமாக இருக்கிறது. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகையை விட என்னிடத்தில் இருக்கக்கூடிய வறுமை அதிக 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 சிறந்ததாக இருக்கிறது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இந்த உலகத்தில் கூட அத்தனை பேருடைய நகையும் சேருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டையும் சேருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் சேருங்க, எல்லாவற்றையும் சேர்த்து இந்த ஒரு ஊழியக்காரனுடைய வறுமைக்கு முன்பதாக அவைகளால் ஒன்றுமே கிடையாது. என் வறுமை அதிக சிறந்ததாக இருக்கும். என்னுடைய வறுமை வந்து அதை விட அதிக பொக்கிஷமாக இருக்கும். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். எப்படி என்றால், விசுவாசத்தினால் நான் அப்படி உரிமை கொள்கிறேன். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லவில்லையா? அப்ப அந்த உலகத்தினுடைய அத்தனை மனுஷர்களையும் நான் ஜெயித்து விடுவேன் என் விசுவாசத்தினாலே. நான் அகங்காரத்தினாலே ஜெயிக்க முடியாது. நான் வந்து வேற எதினாலும் ஜெயிக்க முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் அதை ஜெயிப்பேன். பின்பு விசுவாசம் என்பது என்ன? அது ஒரு மாயமற்ற நிலைமை. அது தேவனை அண்டி கொள்ளுதல், தேவனையே தன் நம்பிக்கையாக வைத்தல், தேவன் மீது விசுவாசமாக இருத்தல், அவருடைய வசனங்களை கேட்டல். இதுதான் அன்பானவர்களே, இதுதான், வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறோம் அல்லவா? ஆமாம், இப்படி உலகத்தையே நாம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய வசனத்தின் மீது வாஞ்சே வேணும். அவர் தன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்து விடுங்கிறாரு. அப்போ தகப்பன் வீடுன்னா என்ன? நம்முடைய உடம்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடல், இந்த மாம்ச உடம்பு, இதில் இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் தேவனுடைய ஆவிக்குறியில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமாம், ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அவங்க கேட்பாங்க, சபையில் உட்கார்ந்துருப்பாங்க, எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க, ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கேட்பேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனே அப்படிவாங்க. அது வாயினால் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷன் தான், அவனுடைய பையன்கள்ட்ட போய், நீ போய், ரெண்டு பசங்க இருந்தாங்க, அதில் மூத்தவன் என்ன செஞ்சானா, அவனை வந்து வயலுக்கு போய் வேலை செய்ய சொல்கிறாரு, முடியாதுங்கிறான்.
அப்புறம் மனஸ்தாபப்பட்டு அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு போய் வேலை செய்யறான். இன்னொருத்த வந்து அப்பா போய் வயலுக்கு போங்கிறாரு, ஆனா போமாட்டேன் போறேன்ப்பான்னு அப்பாவுக்கு கீழ்படுகிற மாசிட்டு ஆனா போக மாட்டேங்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க. ஆமா, அப்ப நாம எப்படி இருக்கோம்? முன்பு கீழ்படியாமல் இருந்து பின்பு கீழ்படுகிறோமா? ஒருத்த வந்து கீழ்படுகிறேன்னு சொல்லியும் அவன் கீழ்படியாம போய் மாயமாலக்காரனா இருக்கிறோமா? இதுல எந்த சுபாவம் நமக்குள் இருக்குங்கிறத நீங்க பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே இந்த ஊழியக்காரன் நீங்க பைத்தியக்காரன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஞானத்தை விட அதிக ஞானம் என்னுடைய பைத்தியத்தில் இருக்கிறது. அதனால என்னுடைய பைத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல இல்லப்பா இல்ல இல்ல பிரதர் இது இப்படி பிரதர் அது அப்படி பிரதர் இல்ல மாமா இது அப்படி மாமா இது அப்படி மாமா அது என்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லி நீங்க மாத்த முடியுமா? உங்களால மாத்தவே முடியாது. நான் நீங்க சொல்றத ஏத்துக்கவே மாட்டேனே. மில்டன் எவ்வளவு சொன்னாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிதான் ஏன் செய்யணும்ன்றவானா? அடிச்சு சொல்லிடுவேன், இது இப்படிதான் செய்யணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாதுன்றவானா? ஏன்னா தேவனுடைய ஊழியத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. ஆமா, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாதியா, இப்படிதான் ஏன் செய்யணும், கோபம் வச்சுன்னா பளிச்சு பளிச்சுன்னு பேசிவிடுவேன். இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, இப்படிதாங்க செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னா கூடாதுதான் அப்படின்னு கண்டிஷன் போட்டுருவானா? ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம வந்து அந்த விஷயத்துல எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. தேவனுடைய விஷயங்கள் அது சத்தியத்தின் அது அப்படிதான் போயாகணும். இப்படி செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இதை பண்ணணும்னா இதுதான் பண்ணி ஆகணும். ஆனா அத வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு அது பெரிய கடினமாக இருக்கிறது. உன் ஜனத்தையும் உன் தகப்பின் வீட்டையும் மறந்து விடு. ஆமா, மறந்துடுனா மறக்கணும், அந்த மறதி நமக்குள் மறந்துதான் ஆகணும். நாம நினைக்கிறோம் என் தகப்பனை நான் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு, நம்ம தகப்பனை எப்படி நேசிக்கிறோம், அதனால என்ன பிரயோஜனம் உண்டாகுது? நான் என்ன சொல்றேன்னா, எங்க அம்மா அப்பாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இன்னைக்கு கூட எங்க அம்மாவுக்கு உடல்நிலை முடியல, அவங்களை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப நடக்க முடியாதவங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுது. ஆமா ஆமா, அவங்களுக்கு உடம்பு முடியல. நல்ல வேலை இன்னைக்கு போய் ஆஸ்பத்திரியோ கதியா இருந்துச்சுன்னு அந்த ஈவினிங் ப்ரேயர் கூட நடந்திருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு, ரொம்ப மனசு உடைஞ்சு போனேன். ஆனால் ஜெபிச்சேன், நல்ல வேலை போயிட்டு ஒரு அது அவங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு இது நெபுலைசர் இது சளி இது சொல்லி இது இருந்துச்சு, அதுக்குரிய இது கொடுத்து மாத்திரையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம், வந்துட்டு போயிட்டாங்க, வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், கத்தர் தான் செபிக்கிறோம் நாம. ஆமாம், எதுக்காக சொல்ல வந்தேன்னு தெரியலையேதா. இப்படி இப்போ அதான் அந்த மாதிரி ஒரு நெருக்கம் எனக்கு இருக்கு. நெருக்கத்தின் மத்தியில் தான் இந்த ஊழியம் நடக்குது. நாளைக்கு இந்த ஏன் நெருக்கத்தில் தான் செஞ்சாகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது பயங்கரமான போராட்டமாக இருக்குது. என் தாய் தகப்பனை நான் நேசிக்கிறேன், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் தகப்பனார் இறந்து விட்டார், என் தாய் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் வைராக்கியமான இந்துக்களாக இருக்கிறார்கள். என் சகோதரிகளும் சகோதரர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆமா, ரொம்பவும் அவர்களில் சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமா, இப்படியாக பல நெருக்கங்களும் துன்பங்களின் மத்தியில தான் இந்த ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படி என் அவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டுதான் இந்த ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன். என் தகப்பன் வீட்டையும் என் ஜனத்தையும் நான் மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் தாயை நான் நேசிக்கிறேன் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் சகோதர சகோதரிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன். தேவன்ட்ட நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் யுத்தம்னு சொல்லிட்டேனே, உலக மகா யுத்தத்தை விட பெரிய யுத்தம் இது, சாதாரண யுத்தம் அல்ல. இதை நீங்க நம்புங்க. வானம் இடத்தில் பொல்லாத ஆவிகளும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் ரொம்ப சூழ்ந்து கொட்டக்கூடிய எல்லா விதமான யுத்தமாக இருக்கிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம யுத்தம் பண்ணுனா கத்தி எடுத்து வெட்டிடலாம், இல்லாட்டினா துப்பாக்கி எடுத்து சுட்டிடலாம். ஆனா இது கண்ணுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகள் நம்மோடு வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம யார நண்பர்களாக நினைக்கணும்? இப்ப மில்டன் யார நண்பனா நினைச்சிருக்கணும், இந்த ஊழியக்காரன் நண்பனா நினைச்சிருக்கணும், மதுரை ரவிச்சந்திரன் நினைச்சிருக்கணும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல.
தங்களால் எல்லாம் முடியும்னு நினைச்சாங்க. ஆனால் நீங்க பாருங்க, அப்பயே கூட அந்த தோட்டத்தில் வச்சு அவங்களுக்கு சொன்னார் இந்த ஊழியக்காரன் அந்த 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 வாழ்க்கையின் எல்லையை கடந்து விட்டார்னு சொல்லி. ஆனால் மில்டனோ மதர ரவிச்சந்திரனோ தாங்கள் இருவரும் அதை கடக்கவில்லை என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. மில்டன் என்பவருக்கு அங்கே ரவிச்சந்திரன் மூலமாக வந்த தீர்க்க தரிசனம் இந்த ஊழியக்காரனுக்கு என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படிந்து விடுன்னு வந்துச்சு. ஆனால் அதை அவர் வந்து அவர் புறக்கணிச்சிட்டார். அதனால தான் இந்த மரணம். சரி, இப்போ நீங்களாவது இந்த வசனத்தை கேளுங்கள். உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துவிடும், உன் ஜென்ம சுபாவத்தை உன்னை விட்டு நீங்கும்படிக்கு நீ தேவ சமூகத்திலே தேவனே என் ஜென்ம சுபாவம் என்னை விட்டு நீங்கட்டும், என் ஜென்ம சுபாவம் மறந்து போகட்டும், அது எனக்குள் செயலிழந்து போகட்டும் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். சிலுவையை நோக்கி பாருங்க. இந்த ஜென்ம சுபாவம் நீக்கத்தை தான் நிக்கோ தேமூட்டை தேவன் விரும்பினார். பூமிக்குரிய காரியத்தையே நாங்கள் சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, அப்போ பரம காரியங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று அவன்கிட்ட அதான் சொல்கிறாரு. அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் இருளுக்கு இடம் கொடுத்தான். இருள் என்பது என்ன? அவன் வணங்கின யாவே தேவன் ஒரு இருளாக இருந்தார். யாவே எப்படி இருளாக இருக்க முடியும்? அவன் ஒரு இருளான யாவையை வணங்கினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒளியான யாவையை பற்றி பேசினார். அப்ப அந்த யாவை ஒளியின் வேஷத்தை தரித்தவன் அவர். அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து அந்த இரவு நேரத்துல அவர்கிட்ட வந்து அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறார். அதுக்கு முதல் அதிகாரத்துலதான் ரெண்டாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்துல ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னங்கிறார். அதே தான் வந்து இவன்ட்டையும் வந்து சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறார். யார் நிக்கோதேமிட்டு உனக்கும் எனக்கும் என்ன? நீ நான் ஒளியாக இருக்கிறேன், நீ இருளாக இருக்கிறாய். இருள் என்றால் என்ன? உன்னுடைய பாரம்பரியங்கள், உன்னுடைய மதங்கள், உன்னுடைய கத்தீட்ரல் சர்ச், உன்னுடைய கத்தீசம், கேத்தலிக்ஸ், கேத்தீசம். அதாவது அந்த நாட்களில் கேத்தலிசம் கிடையாது, அவருடைய ஜுடாயிசம் தான் இருந்துச்சு. நான் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இன்றைக்கு வந்து நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், கேத்தீசம் என்பது தகப்பன் வீடு. ஆமாம், கேத்தீசம் என்றால் பரிசுத்தவான்கள் தான் அர்த்தம். ஆனால் பரிசுத்தவான்கள் சொன்னால் போதுமா? ஆனால் அது பேய்களுடைய குடியிருப்பாளர்கள். அப்புறம் எப்படி கேத்தீசம் ஆகும்? அது கத்தீசம், கேத்தீட்ரல், கத்தீட்ரல் சர்ச், இதெல்லாம் வந்து விழுந்து போன ஒன்று. அது பேய்களின் கூடாரமாக இருக்கிறது. இன்னைக்கு பிரென்ஹாம் செய்தியை உடையவர்களே வந்து இன்னைக்கு வந்து விழுந்து போனவர்களாக இருக்கிறார்கள். என்னை விட்டு விலகி இப்படிப்பட்ட பிரென்ஹாம் குரூப் காரங்களோட சுத்தி சுத்தின்னு சுத்தி தான் அவ்வளோ கெட்ட உபதேசத்தை தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு வந்துட்டாரு மில்டன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. துர் உபதேசங்கள், ஹேரசைஸ், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள் எல்லாம் அங்கே வந்துருச்சு. ஹேரசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஹேரசைஸ், டேமினபிள் ஹேரசைஸ். ஆமாம், டேமினபிள் ஹேரசைஸ், ஹேரசி அது தமிழில் இங்கிலீஷில் தான் வரணுமா? டேமினபிள் ஹேரசைஸ். கள்ள தீர்க்கதரிசிலும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். ரெண்டு பேர் ரெண்டு ஒன்று, ரெண்டு பேர் ரெண்டு ஒன்று. பட் தேர் வேர் த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் ஆல்சோ அமங் த பீப்புள் even as there shall be the false teachers among you who privily shall bring the damnable heresies in idhan sonna vanda damnable heresies even denying the lord that bought them and bring upon themselves swift destruction தீவிரமான அழிவை அவர்கள் வரிவித்துக் கொள்வார்கள். ஆமா, அததான் சொல்லுவாங்க, damnable heresies.
இன்றைக்கு கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் யார்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பையே எடுத்து போட்டுட்டானுங்க படுபாவீங்க. யாரு? இந்த பிரன்ஹாம் குரூப்காரனுங்க. அவனுங்க இன்னைக்கு வந்து அவங்களோட பேச்சும் பிரசங்கமும் அவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கு. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ரத்தத்தை அவரை மறுத்துட்டு இன்னைக்கு வில்லியம் மரியன் பிரன்ஹாம் அவரோட செய்தியையும் விக்கிரகமாக்கிட்டானுங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் விட்டு விலகணும் நான் சொல்லி எவ்வளவோ அறிவுறுத்தினேன் இவங்களுக்கெல்லாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் என்ன செய்யுது? கிறிஸ்தவ சமுதாயம் சீரடிந்து நிற்கிறது, சீர்கட்டு நிற்கிறது. கள்ள போதர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று தேவன் மத்தேயு 7 அதிகாரத்தில் சொல்லவில்லையா? மத்தேயு 24 அவர்களை விட்டு விலகுன்னு சொல்லலையா? இதுவும் அதே தானே பேதுரு இப்ப சொல்றான். அந்த கள்ள போதகர்கள் நமக்குள்ளே வந்து விடுவார்களே, அதையே நமக்கு புரிய மாட்டேங்குது. கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்த கிரயத்தை கொண்டு சிலுவையில் தொங்கின அவரை மறக்க செய்து அவருக்கு மேலாக கொண்டு அவர்களுடைய கொள்கைகளையும் விபரீதங்களையும் கொண்டு போய் வைக்கிறார்கள். இன்றைக்கு பிரன்ஹாம் புஸ்தகத்தை எடுத்தவனுக்கு கிட்டத்தட்ட 99% வந்து பாவிகளும் துன்மார்க்கலுமா தான் இருக்காங்க. இவர்களாம் ஏதாவது ஒரு உளறிக்கிட்டு ஏதாச்சும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதையும் செய்தியை பிரன்ஹாம் தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாருன்னா, பிரன்ஹாம் நல்ல மனிதர், அவர் வந்து சிறந்த மனிதர், அவருடைய செய்திகள் நமக்கு வந்து நல்ல வழிகாட்டியை கொடுத்தது சந்தேகமே கிடையாது. நான் பிரன்ஹாமை குறை சொல்ல போவதில்லை. பிரன்ஹாமை தேவன் எங்கு வைத்து குறை சொன்னார் என்று எனக்கு தெரியும். பிரன்ஹாம் 3 இழுப்பு என்பது அவரை விட்டு நீங்கி அது டென்ட்டுக்கு போய்விட்டது. அவர் அந்த ஊழியத்தில் 2 இழுப்புகளை தான் செய்தார். 3 இழுப்பு அது அதனுடைய கம்ப்ளீஷனுக்குள்ளாக அவர் வரவில்லை. அது இந்த கடைசி காலத்தில் நம்முடைய சபை தான் அதை செய்ய இருக்கிறது. அங்கே ஒரு சாதாரண விசுவாசியை போல அவர் வந்து அமர்ந்திருப்பார். வில்லியம் மரியன் பிரன்ஹாம் மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கக்கூடிய காலத்திலே இந்த இது காட்சிக்கு புலப்படும். அது வரைக்கும் இது புரியாது. ஆமா, இந்த ஆனால் பிரன்ஹாம் குரூப் காரங்க எவனுமே இதுக்குள்ள பிரவேசிப்பானா? பிரவேசிக்க மாட்டான். ஏன்னா அவன் மனவாட்டியாக இல்லாமல் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்டுகளுக்குள்ளாக போயிட்டான். ஆமா, என்ன ரொம்ப சிம்பிளா தேவன் சொல்லியிருக்கிறாரு, பெருமையா இருக்காதேப்பா. பெருமையான உபதேசம் எதுவுமே இல்லை. மத்தேயு 5 கவனிங்க. ஒரு மனுஷன் எளிமையாகவும் துயரப்படுதலிலும் சாந்த குணத்திலும் இருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினாரே. இப்ப என்ன கேட்டுட்டாரு? உன் தகப்பன் விட்டு உன் ஜனத்தையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இதைத்தான் அங்க சொல்லிட்டு வராரு. அதையே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை ஏன் ஜனங்க கேட்கறது இல்லை? ஏன் எளிமையான செய்தியை கேட்கறது கிடையாது ஜனங்க? சரி, இந்த இடத்த பாருங்க. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரி ஓபீரின் தங்க மனிதவளா உமது வலது பாரசத்தில் நிற்கிறார். ராஜஸ்திரி அவதான் யாரு? அவதான் மனவாட்டி, அதான் குமாரத்தி, அவதான் அந்த குமாரத்தி தான் ஓபீரின் தங்க மனிதவளாய், அவள் தான் உண்மையான மனவாட்டி. இப்ப என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு மனவாட்டியை தேவன் தருகிறார் என்றால் இந்த சபைதான் என் மனவாட்டி. அது நான் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்பார்கள் இந்த ஜனங்கள். இந்த மாம்ச பிரகாரமான கணவன் மனைவி அந்த தாத்பரியங்கள் அல்ல, அந்த தாம்பத்திய உறவுகள் கிடையாது. இந்த உலகத்துல கணவனை மனைவி வஞ்சிப்பதும் மனைவியை கணவன் வஞ்சிப்பதும் ஒருவரை ஏமாற்றுவதும் கர்த்தரை விட்டு தூரப்படுத்துவதும் தாங்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று அதட்டுவதும் உருட்டுவதும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு குடும்பம். ஆனால் தேவனுடைய சபையை பொறுத்த வரைக்கும் மனவாட்டி மனவாளனுக்கு கீழ்ப்படிவாள். ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய், ஓபீரின் தங்கம் என்றால் என்ன? விசுவாசம் என்று அர்த்தம். தங்கம் என்று சொன்னாலே நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அதை வந்து விசுவாசம் என்று சொல்லுங்கள். அவள் தங்கம் அணிந்தவளாய், மணவாளனை முழுவதும் அணிந்தவளாய். தங்கம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்தான் தங்கம். அவர் முன்பதாக தங்கம் வைக்கப்பட்டது. டிவைனிட்டி, டெய்டி என்று சொல்வது நம்முடைய டெய்டி யார்? நம்முடைய தெய்வம் யார்? நம்முடைய டெய்டி என்றால் குல தெய்வம் என்று அர்த்தம். நம்முடைய குல தெய்வம் யார்? இயேசு கிறிஸ்து தான். வானத்திலும் பூமியிலும் அநேக கர்த்தாக்களும் அநேக தேவர்களும் உண்டு. ஆமா, வானத்திலே நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள்.
அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பார்கடல் வானத்தில் இருக்கிறது, ஏதோ கைலாயம் இருக்கிறது. நிச்சயமாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்துக்கள் அதை தான் வணங்குகிறார்கள். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிறாங்க. அந்த வானத்தில் அந்த பார்க்கடல் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் அங்கே வந்து தேவர்களாகவும் தங்களை கர்த்தாக்களாகவும் காண்பித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். இதை குறித்து வேதத்தில் படிச்சிருப்பீங்க. இந்துக்கள் முட்டாள்கள் கிடையாது. அவங்க இல்லாத கடவுளை ஒன்றும் சொல்லலை. அவங்கள வணங்கக்கூடிய சிவனும் திருமாலும் புத்தரும் ஒரு ஒரு ஸ்தலத்தில் இருக்கதான் செய்யறாங்க. அநேக தேவர் வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் என்ன படுகிறவர்கள் உண்டு. தேவர்கள் கிடையாது, தேவர்கள் என்ன படுகிறவர்கள். இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் சிவன் விஷ்ணு பிரம்மன். அந்த காலத்துல நாங்க அப்படி பாடுவோம், பிரம்மா விஷ்ணு சதா சிவா. நான் பாடுவேன் லிங்கம் பாட்டு பாடுவேன். லிங்கம் பிரம்ம முராரி சுரார்த்திச்ச லிங்கம் பாடுவேன். திருமாலுடைய புகழை பேசுவேன். ராமா சண்டைக்கு மன்றனக்குள்ள மண்டன ராமா ஸ்ரீமத் தசரத இந்த ராமா ஸ்ரீமத் தசரத அப்படி மறந்து போயிடுச்சு எனக்கு. இப்ப ரொம்ப மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சண்டைக்கு ரனகுள்ள மண்டன ராம ஸ்ரீமத் தசரத மந்தன ராம கௌசல்யா சுகவர்தன ராம விஸ்வாமதிர பிரிய பிரிய பிரியவர்தன ராமன்னு சொல்லி ராமனுடைய நாமங்களை எழுதுவோம். ஸ்ரீராமஜெயம்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் நோட்டில் எழுதி கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு வெள்ளிக்காசு பரிசாக கொடுப்பாங்க. ஆமாம், அது வெள்ளிக்காசுகளை கொடுப்பார்கள். அதை எழுதுவோம் கஷ்ட ஒரு நோட்டு வாங்கி, நோட்டு 40 பக்க நோட்டு வாங்கி இல்லாட்டி அரைக்குயர் நோட்டுன்னு வாங்கி அதை ஃபுல்லாக எழுதி கொண்டு போய் கொடுப்போம். ஆமாம், அந்த வானத்திலும் பூமியிலும் பல தேவர்கள் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரன் பாலாசிர் லாரி என்கிற ஒரு ஊழியக்காரன், அவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அவன் பாலாசிர் லாரி. அவன் வில்லியம் மரியன் பிரன்ஹாமோட இருந்தவன். அவன் அவருடைய ஆசைகளை பெற்று வந்தான். இந்தியாவிலே வல்லமையான ஊழியத்தை செய்தான். அவன் வல்லமையான ஊழியத்தை செய்த பொழுது ஒரு குறித்த காலத்தில் அவன் விழுந்து விட்டான். அவன் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளால் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் தான், அந்த கடவுளையும் இயேசுவை ஒன்றாக்கி விட்டான். ஆமா, அப்ப வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை தாண்டி நாம வந்து போக முடியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் இப்படி அநேக தேவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அநேக தேவர்கள் இருக்கிறாங்க. படிச்சு பாருங்க, 8:5. ஆமா, அநேக தேவர்களும் as there be gods many and lords many. அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்கள் கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இதுதான் புரியல. இது அநேகருக்கு அந்த அறிவு இல்லை. இப்படி நமக்கு ஒரு கிறிஸ்து இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்றால் இந்த இடத்துல ஏன் மற்றவர்களை போய் கடவுளாக்க வேண்டும்? பிரன்ஹாமை கடவுளாக்க வேண்டும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடவுளாக்கிட்டாங்க. இல்லாவிட்டால் உபதேசத்தை கடவுளாக்கிட்டாங்க. உபதேசத்தை போய் முட்டா பசங்க ஆளு ஆளுக்கு அவன் வந்து டேப்பை இது பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை கேளுங்க போதுன்ட்டானுங்க. இப்போ இது இந்த மாதிரி என்ன பைத்தியகாரத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு என்ன நெஞ்செழுத்தம், என்ன தைரியம், என்ன துணிகரம், இப்படி இல்லாம ஊழியம் செய்ய சொன்னாங்க.
மத்தேயு 5 யோசிச்சு பாருங்க. அதுல எளிமை, துயரம், சாந்தம் இருக்கு. கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சிலுவை பறையும் மரணம் பறிந்தும் தம்மை தானே தாழ்த்தின் இருக்கு, தாழ்த்தினான் இருக்கு. உண்மையாக தாழ்த்தினா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் முன்பதாக எவ்வளவு பணிவா நடந்திருப்பாங்க. இப்ப இந்த இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலுமே கூட உங்களுக்கு இவ்வளவு உபதேசத்தை நான் கொடுக்கறேன்னா, அதை நான் அல்ல, என்னை ஏற்படுத்தின கிறிஸ்து. இது தானாக இந்த ஊழியம் ஏற்படுதல, அவங்கவுங்களா ஊழியத்தை ஏற்படுத்துகிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன கட்டளை வந்தது? இந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு. ஆனா கீழ்ப்படியில இப்ப அதனால என்னாச்சு? அங்க வந்து உண்மையான ஆவி இருக்குமா, இல்ல அங்க வந்து உண்மையான வரங்கள் தான் செயல்படுமா? அப்ப நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். உன் ஜனத்தையும் உன் தகப்பின் வீட்டையும் மறந்துட்டு புரிஞ்சிருச்சா? உன் பழைய சபையையும் நீ மறக்க வேண்டும். அங்கு சொல்லப்பட்ட எல்லா உபதேசங்களையும் மறக்க வேண்டும். உன் ஜென்ம சுபாவத்தை நீ விட்டுவிட வேண்டும், அது கொன்றுவிட வேண்டும். அந்த சபையிலே நம்ம பெற்ற வரங்களை முற்றிலுமாக இழந்து போக வேண்டும். இதை சொன்ன போதுதான் நிக்கோதேமுக்கு கோபம் வந்து அவன் விலகி போய்விட்டான். ஆனால் சமாரியா ஸ்திரியோ 5 புருஷரோடு வாழ்ந்தும், 6வது ஒரு புருஷனோடு வாழ்ந்தும் கெட்ட ஸ்திரீயா இருந்தாலும் அவள் அந்த நிமிஷமே மனம் திரும்பி இயேசுவின் பின்னே ஓடி வந்து விட்டார். ஆம் அன்பானவர்களே, விபச்சாரிகளும் பாவிகளும் ஆயக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருக்கிறார்கள். ஆனால் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், நான் சபையில இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஜனங்கள் அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். முந்தினோர் அந்த அநேகர் பிந்தினோரையும், பிந்தினோர் அநேகர் முந்தினோரும் ஆகிறார்கள். உங்களுக்கு எப்படி எது எது சௌகரியம்னு நீங்க பாருங்க, எது உண்மைங்கிறத பாருங்க. எது எளிது, எது உனக்கு சௌகரியம், எது எளிது? கர்த்தரே கேட்கிறாரா இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியதில் எளிதா, இல்லை நம்ம கீழ்ப்படியாம பெருமையா வாழ்றது எளிதா? ரொம்ப எளிது. எதுங்க? தேவனோட வசனத்தை கேட்பதுதான் எளிது, அது புரிஞ்சுக்கோங்க. ஆகவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறக்க வேண்டும். அங்கு கற்றுக்கொண்ட எல்லா உபதேசங்களையும், அங்கு பெற்றுக்கொண்ட வரங்கள் எல்லாவற்றையும், நமக்கு வரம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த வரங்களை எல்லாம் துறந்துடணும். வேணாம், விட்டுடுச்சு என்று இழந்து தூக்கி எரிஞ்சிடணும். நாம் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல நாம் மறுபடியும் பிறந்து தூய்மையாக வேண்டும். சும்மா வந்து வந்து மற்றவங்களுடைய மற்ற கிறிஸ்தவனுடைய இயேசு நம்ம இயேசு அல்ல. நம்ம இயேசு சிறந்தவர், அவர் பரிபூர்ண அழகுள்ளவர். அந்த இயேசுவோ மாய்மாலக்காரர். இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற சபைகளுடைய இயேசுவோ பொய்யர், அவர் மாய்மால இயேசு. ஒளியின் ஒளியின் வேஷத்தை தரித்த இயேசு, அது உண்மையான இயேசு அல்ல. மற்ற சபைகளில் இருப்பது இயேசுவே இல்லை, அது அநியாயம் நிறைந்த இயேசு. அதற்கு மத்திய 5 சம்பந்தம் இல்லை. ஆனால் நீயோ தேவனுடைய குமாரத்தை, ஓபீரின் தங்கம் அணிந்தவள், உண்மையான விசுவாசத்துக்கு திருப்பப்படுகிறவள். உனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் என்பது இதோ இப்பொழுது உங்களுக்கு உபதேசமாக கொடுக்கப்படுகிறது. அது உங்களை பழைய விசுவாசத்தை விட்டு வெளியே வர சொல்கிறது. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறவுங்கள். மறுபடியும் நீங்கள் பிறப்பீர்கள் என்றால், நீங்கள் பழையதை விட்டு விடுவீர்கள் என்றால், புதிய இந்த சத்தியத்தில் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த காரியங்களிலே நீங்கள் உங்கள் மனதை செலுத்துவீர்கள் என்றால் அது உங்களுக்கு மகா மேன்மையாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, அதுதான் உங்களுக்கு மகா மேன்மையாக இருக்கும். எது மேன்மை, எது நல்லது, பகுத்து ஆராய்ந்து அறிஞ்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு நிந்தனை வந்தாலும் நாம் எப்படி வாழ வேண்டும் அன்பானவர்களே? எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையை எடுக்க வேண்டும்? எவ்வளவு நிந்தை வந்தாலும் நாம் இந்த உண்மையான சபையை விட்டு, இந்த உண்மையான வார்த்தையை விட்டு, இந்த வேத வாக்கியங்களை விட்டு நம்ம பிரித்து கொள்ளக்கூடாது. ஆமாம், எவ்வளவு பிசாசு விடமாட்டான், நம்ம ஜென்ம சுபாவத்தை தூண்டுவான், நம்மளோட ஆத்திரத்தை தூண்டுவான், நம்மளோட கோபத்தை தூண்டுவான். ஆமாம், நமக்குள் ரொம்ப கோபம் உண்டாக வர வைப்பான். எப்படி ஆளாளுக்கு சபையை நடத்திட முடியுமா? உலக நினைச்சவெல்லாம் தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரெல்லாம் ஆயிட முடியுமா? வேதத்தோடு ஒப்பீடு செய்ய வேண்டும் அல்லவா? ஊருக்கு உபதேசம் பண்ண முடியுமா? தனக்கு தானே முதலாவது நம்ம பண்ணிக்கொள்ளணும். நாம் ஊருக்கு உபதேசம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க.
முதலாவது எளிமை, துயரம், சாந்தம், இதன் வழியாக ஒரு மனிதனை தேவன் அழைத்து வந்திருப்பார் என்றால் அந்த மனிதன் தான் அவர் பயன்படுத்த முடியும். அந்த மனிதனுக்கு நாம் கீழ்ப்படுகிறதுல என்ன தவறு இருக்கிறது? வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைத்து விட்டு கொடுத்து தானே அப்படி வர முடியும் ஒரு மனுஷன்? இந்த கடைசி காலத்தில் இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? மனுஷனால் அது கூடாது, ஆனால் தேவனால் கூடும். தேவன் தனக்கென்று ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு ஆழத்தை வைத்திருக்கிறார். இங்கே அவருக்கென்று ஒரு எதிரியை வைக்கவில்லை, அவருக்கென்று ஆழம் ஆழத்தை கூப்பிடக்கூடிய ஆழத்தை பூமியில் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு சபை உண்டு. ஆமாம், அந்த சபைக்கு ஒரு ஓபீரியன் தங்கம் போன்ற விசுவாசத்தை தருகிறார். நாம தான் அந்த ஆழமாக இருக்கிறோம். நம்மை பார்த்து ஆழமான தேவன் வந்து கூப்பிடுகிறார் நம்மை. அவர் ஒரு ஆழம், நாம் ஒரு ஆழம். மதுகுகளின் இறைச்சலால் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்லலையா? தேவன் மீதே நாம் தாகமா இல்லையா? அவருடைய உண்மை மீது தாகமா இல்லையா? நம் ஜென்ம சுபாவத்தை நாம் வெறுத்து அவர் மீது தாகம் கொண்டிருக்கும் பொழுது, மத்தேயு 5 தான் நம்ம ஜென்ம சுபாவத்தை கடக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. நம்மை நாமே வெறுத்து, நம்மை நாமே கனப்படுத்தாமல், நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் நாம் வந்து அது தவறு என்று ஒத்துக்கொண்டு, பாவங்கள் என்று பாவங்களாய் அறிக்கை செய்து நாம் கடந்து வரும் பொழுது, அப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ராஜகுமாரி உள்ளாக தீருகுமார், அப்போ பாருங்க, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பணிந்து கொள்ள வேண்டும், ஆவியோடு உண்மையோடு. அடுத்தது, தீருகுமாரத்தை காணிக்கை கொண்டு வருவார், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். இப்பொழுது நீ எளிமையா இருந்தால் இனி நீ என்ன செய்வாய்? நகைப்பாய். இனி வந்து நீ கனப்படுவாய். இப்பொழுது மனுஷர்கள் உங்களை பொல்லாதவர்கள் என்று சொன்னால் இனி மனுஷர்கள் எல்லாம் உங்களை கனப்படுத்தக்கூடிய காலம் வரும். ஆமா அன்பானவர்களே, ஆமா. அப்ப பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களும் நம்ம தயவை நாடி வணங்கும். இப்பொழுது பூமியிலேயே நம்ம நூறத்திலையும் திரும்ப அடைவோம். அடுத்தது, தீருகுமாரத்தை காணிக்கை கொண்டு வருவார், ஜனங்களை ஐஸ்வர்யம் நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், த கிங்ஸ் டாட்டர் இஸ் ஆல் குளோரியஸ் விதின். அவளுடைய உள்ளம் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது. எளிமை, துயரம், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், இந்த இதுதான் இந்த மகிமை. ஆமா, அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. ஓபீரின் தங்கத்தினாலே அந்த சரிகைன்னா பொன்னால தான் செய்யப்பட்டிருக்கு. சித்திர தயார் ஆடை அணிந்த தரித்தவளாய் ராஜாவின் இடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகைகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமா, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். ஆமா, இதுதான் வந்து கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டிக்கும் ஏற்படக்கூடிய தெய்வீக பந்தம், தெய்வீக உறவு. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள், ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். பிளேஸ் பியூட்டி என்று சொல்லக்கூடிய சிங்கார மாளிகையில் காணப்படுவார்கள். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மனவாளனுடன், ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆரூதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கொஞ்சமும் கலங்காமல், கவலைப்படாமல், துக்கப்படாமல், வேதனையின்றி, பயமின்றி, திகிலின்றி இந்த செய்திக்கு செவி கொடுங்கள். கோபம் நமக்குள் வர வேண்டாம். நாம் எந்த அளவுக்கு வந்து இன்னும் நாம் வந்து தேவனுடைய பணிகளில் ஏற வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் கவலை வேண்டாம், நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள் நினைக்க வேண்டாம்.
இதெல்லாம் உணர்ந்தாலே போதும், நீங்க இதெல்லாம் அடைந்த ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் விசுவாசித்தாலே போதும், உங்களுக்குள்ளாக அது வந்து செயல்படும். அது உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் அருளப்படும். அன்பானவர்களே, இதுதான் ஆதாரம், இதுதான் தீமோத்தேயுக்கு அந்த ஆதாரத்தை தருகிறார். கர்த்தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் தகப்பன் வீட்டையும் தன் ஜனத்தையும் மறந்துவிட அருள் செய்வீராக. இந்த செய்தியை இனி ஆன்லைன்ல கேட்கக்கூடிய ஜனங்களும் தங்கள் தகப்பன் வீட்டையும் ஜனத்தையும் மறந்து விடுவார்களாக. ஆமாம் ஆண்டவரே, இந்த செய்தி ஆண்டவரே கெட்டு போயிருக்கு பைத்தியமா இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ நீதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் குணமடையவும், ஆமாம் ஆண்டவரே, எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளவும், இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறபடினால் வஞ்சக ஆவி ஆங்காங்கே சுற்றித் திரிகிறபடினால் நீரும் எச்சரித்திருக்கிறபடினால் இந்த கடைசி காலத்திலே உண்மையான சத்தியம் எங்கு இருக்கும் என்பதை அறிந்து ஜனங்கள் வருவார்களாக. இந்த செய்தியை கேட்ட எல்லா ஜனங்களையும் நீ ஆசீர்வதியும், கேட்கிற ஜனங்களையும், இனி கேட்க போகிற ஜனங்களையும் நீ சூழ பாளையம் இறங்கி காத்துக்கொள்ளும். நாளை தின ஆராதனைகளை கூட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும். கண்ணீரை துடைப்பீராக, சமாதானம் உண்டாகட்டும், யுத்தம் செய்வீராக, பிசாசின் தலை வெகுவாக நசுக்கப்படட்டும், எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஜெயாவை ஆசீர்வதியும், அவருடைய கணவர் பிள்ளைகள் எல்லாம் இந்த சத்தியத்துக்குள் வர உதவி செய்யும். ஜெயாவை, ஜெயாவோட தாயார் மற்றும் அந்த சகோதரி வினோடினுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் இதில் ஊக்கமாக வந்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வரை இந்த ஷீலா என்கிற சகோதரிக்காகவும் அவருடைய வயிற்று வலி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறோம், இன்னமும் ஜெபிக்கிறோம். அவருடைய மகளையும் நீர் ஆசீர்வித்து கிரமமும் நல்லொழுக்கமுமாய் வளர உதவி செய்வீராக. கர்த்தருடைய கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். சகோதரி உமாவை அவ்விதமாக நீர் ஆசீர்வித்து வழி நடத்தும். மற்ற சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வேலையிலே பிஸியாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆகவே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலே மறுபடியும் இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உதவி செய்வீராக. ஆமாம் ஆண்டவரே, இந்த செய்தியானது எல்லார் உள்ளத்திலும் சென்று வல்லமையாக கிரியை செய்து ஜென்ம சுபாவங்களை நீக்கட்டும். ஜனங்களையும் தகப்பன் வீட்டையும் மறக்க செய்யட்டும் ஆண்டவரே. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் மறக்க செய்யட்டும் ஆண்டவரே. பாவத்தையும் ஆண்டவரே, பாவத்தின் தோஷத்தையும் மறக்க செய்யட்டும் ஆண்டவரே. அதை அறிக்கை செய்து விட்டுவிட செய்யட்டும் ஆண்டவரே. இப்படியாக இந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும். இது மகாபெரிய யுத்தமாக இருக்கிறபடினா அந்த யுத்தத்தை வெல்லுவோமாக. இந்த உலகமும் அழுது புலம்பும், நாங்களும் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று அறிந்து ஸ்தோத்தரிக்கிறோம். கன மகிமை துதி எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம் என்று சொல்கிறோம். உன்னை நாமம் ஓங்கட்டும், உன்னை நாமம் கனப்படட்டும். தேவரே, சீக்கிரமாக வந்து எங்களை அழைத்து சென்று விடுவீராக. பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. என்னப்பா அம்மா இன்னைக்கு காணும்?